ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் வந்து சாப்பிட்ருப்போம். நம்ம நீண்ட தூரம் பயணம் போகும்போது நம்ம இந்த மிட்டாயை நம்ம சாப்பிடாமல் சுவைக்காமல் இருக்கவே முடியாது. நம்ம அந்த டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஞ்சி மிட்டாய், இஞ்சி மொரப்பான்னு நம்ம சொல்லுவோம். எல்லா பெட்டி ஷாப்லேயும் இந்த மிட்டாய் வந்து கிடைக்கும். நம்ம இந்த இஞ்சி மிட்டாய் நம்ம எப்படி பண்ணுறது, அதில் என்னென்ன பயன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம இஞ்சி பொதுவாக வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லா சமையலுக்குமே நம்ம இதை வந்து சேர்த்துவோம். இது மாதிரி நம்ம இஞ்சியை வந்து நம்ம சேர்த்தும்போது உணவில் இருக்கிற அமிலத்தன்மையை வந்து சமன்படுத்துவோம். இது வந்து சுவைக்கு மட்டும் நம்ம இந்த இஞ்சியை வந்து சேர்த்துறதில்ல, அதில் இருக்கிற நார்ச்சத்து வந்து மலச்சிக்கலை போக்கக்கூடியது. அதே சமயத்தில் இந்த இஞ்சியில் வந்து புரதம், விட்டமின் பி, சிஇ, இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, தயமின், ரிபோப்ளாவின் அப்படிங்கிற சத்துலாம் இருக்கங்காட்டி இது வந்து உடலில் இருக்கிற நச்சு கொழுப்பையெல்லாம் நீக்குது, நெஞ்சு எரிச்சலை தடுக்குது, முட்டு வலியை வந்து குணப்படுத்துது, அதே சமயத்தில் இரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்துது. மூச்சு இறைப்பு இருக்கிறவங்க, நெஞ்சு சளி இருக்கிறவங்க, சுவாசம் தொடர்பான ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க, அது மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த இஞ்சி மிட்டாயை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம பொதுவாக வந்து வெளியூர் பயணத்துக்கெல்லாம் போகும்போது ரொம்ப தூரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது சிலருக்கு வாந்தி அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி பாதிப்பு நடக்காமல் இரத்த ஓட்டத்தை சீர் பண்ணி வயிறு கோளாறு, வாந்தி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த இஞ்சி மிட்டாயை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இஞ்சி மிட்டாய்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு 50 கிராம் இஞ்சியை வந்து பொடியாக கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் போல் யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து 1 கப்பு. இஞ்சியை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் லிக்விட் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம பால் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். நெய் வந்து தேவையான அளவு. நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிங்கன்னா அந்த ஸ்வீட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஜாரில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த இஞ்சியை வந்து சேர்த்துக்கலாம். லைட்டாக 1 டீஸ்பூன் போல் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இஞ்சியை வந்து பால் சேர்த்து நல்லா மைய அரைச்சிருக்கோம். கோதுமை மாவு கூட 1 டீஸ்பூன் போல் பால் விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம கோதுமை மாவை பால் விட்டு நல்லா கலந்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வடச்சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். நல்லா பாகு பதம் வர தேவையில்லை, ஒரு கம்பி பதம் வர முடியும், நம்ம காய்ச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்டெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சியும் பாலும் சேர்ந்து மைய அரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோதுமை மாவு வந்து பாலில் கரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இஞ்சி மரப்பம் வந்து இறக்குற சமயம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு இது வந்து நம்ம மனத்துக்கு தான் இந்த நான் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். லைட்டாக 1 பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிளேட்டில் வந்துட்டு நம்ம நெய் தடவிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போதே நம்ம வில்லைகள்லாம் நம்ம போட்டுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இஞ்சி முறப்பான் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆறுனதை நம்ம தலையலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான இஞ்சி முறப்பான் இஞ்சி மிட்டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கங்காட்டி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்கு. இதுவே நீங்கள் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா எல்லோ கலரில் வரும். இந்த இஞ்சி மிட்டாயை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எதுவும் கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை ரீச் பண்ணணும்னா நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.